ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கடும்பாடி சின்னம்மன் திருக்கோவில். இக்கோவிலின் மூலவரான கடும்பாடி சின்னம்மன் கருவறியல் சுயம்பு வடிவில் அருள்பாலிக்கிறார். கோவில் சுமார் 400 வருடங்கள் பழமையானதாக கருதப்படுகிறது. சின்னம்மனை இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் கருதி வழிபடுகின்றனர். இக்கோவில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. ராஜகோபுரம் 3 நிலைகளை கொண்டது. கோபுர நுழைவு வாயிலை ஒட்டி வலப்புறத்தில் மதுரை வீரனுக்கும் இடப்புறத்தில் காத்தவராயனுக்கும் சன்னதிகள் உள்ளன. முன் மண்டபத்தில் கொடிமரம், பலிபீடம், சிம்ம வாகனம் ஆகியவற்றையும் காணலாம். இக்கோவிலின் தலவிருட்சம் வேப்ப மரம் ஆகும். பக்தர்கள் இம்மரத்திற்கு மஞ்சள் சரடு கட்டி வேண்டிக் கொள்வது வழக்கம். இங்கு பல காலமாக இருந்து வரும் பனைமரத்தையும் காணலாம். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் புற்று அமைந்துள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புற்றுக்கு பால் மற்றும் முட்டை படைத்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள். பரசக்தி விநாயகர், கன்னிமார் மற்றும் அண்ணன்மார் சுவாமி ஆகிய தெய்வங்கள் தனிச்சன்னதியில் உள்ளனர். இங்குள்ள மக்கள் தங்கள் வீட்டில் எந்த விசேஷம் வைபவம் என்றாலும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனின் திருப்பாதத்தில் முதல் பத்திரிகையை வைத்துவிட்டே அடுத்தடுத்த வேலைகளை தொடங்குகின்றனர். அப்படி அழைத்தால் அந்த விழாவை அம்மனே முன்னின்று சிறப்பாக நடத்தி தருவாள் என பக்தர்கள் போற்றுகின்றனர். கருணையும் உக்கிரகமும் பொங்க தன்னை நாடி வருவோர்க்கெல்லாம் அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கிறாள் சின்னம்மன். கடன் தொல்லைகள் தீர, கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க, திருமண தடை நீங்க இந்த அம்மனை பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சின்ன அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் படையலிட்டும் அபிஷேகம் செய்தும் அம்மனுக்கு புடவை சாற்றியும் தங்களின் நேற்றிக் கடனை நிறைவேற்றுகின்றனர். இக்கோவிலின் திருவிழாக்கள் ஆடி மாதம் வந்துவிட்டால் சின்னம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் தினமும் வந்த வண்ணம் இருப்பார்கள். அமாவாசைக்கு பிறகு வருகிற வெள்ளிக்கிழமை அன்று கொடி ஏற்றத்துடன் தொடங்கி 10 நாள் பிரம்மோற்சவ விழா நடைபெறுகிறது. இந்த நாளில் சிறப்பு அலங்காரம், விசேஷ பூஜை, திருவீதி யுலா என அம்மனை காண கண்கோடி வேண்டும். 9 நாள் விழாவில் திருவீதி விழா, பொங்கல் படையல், அக்னி கரகம் எடுத்தல், ஆடுதல் என ஊரே அமர்க்களப்படும். 10வது நாள் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நடைபெறும். கார்த்திகையில் 108 சங்காபிஷேகம் விமர்சையாக நடைபெறுகிறது. ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தல் அமோகமாயிருக்கும். அம்மை நோய் கண்டவர்களுக்கு இங்கு வழங்கும் சங்கு தீர்த்தம் மருந்தாய் அமைகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று கடும்பாடி சின்னம்மனை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.